வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சில பேர்கள் வந்து அடிக்கடி நைட்டு எழுந்து பாத்ரூம் போவாங்க, அந்த இட்ல பி உங்கள் தூக்கமும் கலையிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் சும்மா சும்மா எழுந்து பாத்ரூம் போகிறதுக்கு. எதனால் அந்த மாதிரி ஆகுது? சின்ன பசங்களும் அந்த மாதிரி போகலாம், பெரியவங்களும் போகலாம், வயசானவங்களும் போகலாம். அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. சின்ன குழந்தைகள் அடிக்கடி போனால் தே ஹவ் காட் அந்த பூச்சி புழு விசே த்ரெட்வம் இன்ஃபெக்ஷன் அந்த என்ன ரவுண்ட் வம் நாக்குப்பூச்சி அந்த மாதிரிலாம் இருந்து அது வந்து ஊந்து வந்து அங்கே குடையிற மாதிரியோ இல்லைனா அந்த த்ரெட் வந்து முட்டை வந்து அங்கே விடும், அந்த மாதிரி வரைச்சி அவங்களுக்கு அரிப்பு வரைச்சே முழிப்பு வந்து அவங்களுக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்கும். அந்த மற்றவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து இஃப் த ஹவ் சக்கரை வியாதி அந்த மாதிரி நோய் வந்ததுன்னா அது சிறுநீரகத்தை அஃபெக்ட் பண்ணும்போது நிறையா சுகர் வெளியில் தள்ளணுங்கிறச்சே வாட்டர் தான் அது கூட வெளியில் வரும். அதனால் அடிக்கடி எழுந்து பாத்ரூம் ஃபுல்லாக போக வேண்டியிருக்கும். உங்களோட சக்கரை வியாதி சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா மற்றபடி நிறையா தண்ணி கொடுக்குறவங்க கூட நைட் அதுவும் படுக்கிறச்சே கடகடாக நிறையா குடிப்பாங்க, எழுந்த உடனே ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி நிறையா தண்ணி கொடுக்குறவங்களும் அடிக்கடி எழுந்து பாத்ரூம் போக வேண்டி வரும். ஸோ அது ஒன்று ஒன்று அந்த ரீசனை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போதுமே டீவம் பண்ணி விட்டுடணும். அப்பப்போ 6 மந்த்ஸாக 1 இயர் வருதுறோம் பூச்சி மாத்திரை கொடுக்குறது தப்பு கிடையாது. அதே மாதிரி நிறைய தண்ணி கொடுக்குறவங்க நைட்டு படுக்கிறச்சே பெட் வெட்டிங் ஆகிடும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ நைட் மட்டும் தண்ணி குடிக்காமல் அண்ட் சாயந்தரம் 6 மணியோட தண்ணி 8 மணியோட தண்ணி கொடுக்குற நிறுத்திட்டு படுத்துக்க போகிறதுக்கு முன்னால் ஃபுல்லாக பாத்ரூம் போயிட்டு குழந்தைய படுக்க வச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது பெட் வெட்டிங்னு. பெரியவங்களும் அதே மாதிரி ஓவர் தண்ணி நைட் கொடுக்காம யூரின் போயிட்டு வந்து படுத்துட்டா இந்த பெட் அடிக்கடி எழுந்து எழுந்து போகிற மாதிரி இருக்காது. பட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் நிறுத்தினா கூட அது அடிக்கடி யூரின் வரும் பிகாஸ் ஆஃப் இரிட்டேஷன். ஸோ தட் டைம் நீங்கள் வந்து யூரின் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி பண்ணிவிட்டு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது என்ன மருந்து அதை கேட்குறது அதை கண்டுபிடிச்சி நீங்கள் யூஸ் எடுத்துக்கணும். அது குறிப்பிட்ட நாள் சும்மா 1 நாள் 2 நாள் எடுத்துகிட்டு சரியாயிடுச்சு விடக்கூடாது. 7 to 10 டேஸ் எப்போதுமே ஒரு டோஸ் சாப்பிட்டிங்கன்னா 7 to 10 டேஸ் சாப்பிட்ணும். அண்ட் எப்போதும் அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும், வெறும் வாட்டர் போட்டு தான் வாஷ் பண்ணணும், மருந்து ஆன்டிசெப்டிக் டெட்டால் அந்த மாதிரிலாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஓகே.